வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுக்லா வியூஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஆம்லெட் பிரியாணியும் கேரட் சில்லியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், குழந்தைகள் முதல் பெரியவங்கள் வரை எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஆம்லெட் பிரியாணி செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். நம்ம ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி கலக்குவோமோ அந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம். ஓகே, இப்போ ஆம்லெட் போட முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லில் நாம் உடச்சி ஊற்றின முட்டையெல்லாம் நம்ம ஆம்லெட்டாக போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஓகே, இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் வேகட்டும். ஓகே, நம்மளுக்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆம்லெட் ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து சின்னதாக ஒரு ரோல் பண்ணி சின்ன சின்ன பீஸ்களை நம்ம கட் பண்ண போகிறோம் ஆம்லெட் பிரியாணி செய்கிறதுக்காக. ஓகே, இப்போ சின்ன சின்ன பீஸ்களை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆம்லெட்டெல்லாம். குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும், இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ நாம் எல்லாத்தையும் எல்லா ஆம்லெட்டையும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாம் இப்போ பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அன்னாச்சி பூ 1, மராட்டி முக்கு, பட்டை 1 துண்டு, ஏலக்காய், பிரியாணி இலை 1 ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க, க்ரீன் சில்லி. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 ஆட் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா தாளித்து விட்டுடலாம். அதோட நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுடலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் அது கூட நல்லா கலரி விட்டுடலாம். அடுத்து புதினா இலை, மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதையும் நல்லா கலரி விட்டுடலாம். அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இது வணங்கறதுக்கு தானே தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 minutes ஊற வச்சுருந்தேன். ஒரு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன். அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நாம் கட் பண்ணி வச்ச ஆம்லேட்டில் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்லேட்டெல்லாம் இப்போ நல்லா கலரி விட்டுறலாம். அந்த மசாலா கூட படுற அப்படி அரிசியும் ஆம்லேட்டையும் நல்லா கலரி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுறலாங்க. ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி விடுறேங்க. ஓகே, தண்ணி விட்டு நாம் நல்லா கலரி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு சரி பார்த்துட்டு நம்ம குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஓகே, இப்போது நம்ம மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டுறலாங்க. 3 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக ரெடியாயிருச்சு பாருங்கள் ஆம்லேட் பிரியாணி. வீடு மணக்கும் இந்த பிரியாணி. அந்த அளவுக்கு நல்ல வாசனையோடு இருக்கும், அதே அளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி, ஆம்லேட் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக புதினாவும் மல்லி இலையும் ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுறலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆம்லேட் பிரியாணி எப்படின்னு. இந்த சண்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆம்லேட் பிரியாணி. ஓகே, இப்போ ஆம்லேட் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க, அதோடய வாசனையே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும். அந்தளவுக்கு வாசனையோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ சர்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேரட் சில்லி 65 அதை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மீடியம் சைஸ் கேரட்டு, 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டு அதிகமாக வேக வைக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வெந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ்குள்ளே வெந்துடும். அதிகமாக வெந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு சில்லி வந்து நல்லா இருக்காது, கிறிஸ்பியாக இருக்காது. அதுக்காக கொஞ்சம் வெந்தால் போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக வெந்தால் போதும், அதிகமாக ரொம்ப குறைவாக வேகக்கூடாது. ஓகே, இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தண்ணி வடிகட்டி நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம சில்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பொருளும் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுறலாம். மசாலாவெல்லாம் எல்லா பக்கம் படுற அப்படி நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு. இதையும் நாம் நல்லா கலரி விட்டுறலாம்.
இப்போது ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தயிருக்கு பதுவாக முட்டை ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை இதே நம்ம நல்லா கலர் விட்டுடலாம். இப்போ கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. அதை நம்ம நல்லா கலர் விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இதையை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் கழித்து நம்ம சில்லி பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போது இது நம்ம நல்லா ஊறிடுச்சு. நம்ம சில்லி பவுடர் ரெடி ஆயிடலாம். அதுக்கு ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ சில்லி போட்டுடலாம். கேரட் சில்லி ஒவ்வொரு பீஸும் எடுத்து போட்டுடலாங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். போடும்போதே வாசனை நல்லா இருக்கும். அது பொரியும் போதே இதை நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு நம்ம நல்லா பொரிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம பொரிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு கேரட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கேரட் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நாம் இதையே ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேரட் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கேரட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், கேரட் சில்லி. இப்போது நம்ம முட்டை ஆம்லெட் பிரியாணியோட கேரட் சில்லி தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.